வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர பாதம் ப்ளஸ் ஒரு ஜாதகம் வந்து நேயர்கள் கேட்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அவங்களுடைய கேள்விக்கான என்ன பலன், அவங்களுக்கு எந்த நேரம் அதிர்ஷ்டமான நேரம் அச்சய நேரமாக கருதப்படுது, அந்த ஜாதகத்தில் எந்த நேரம் யோகமான நேரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திர பாதம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத, அதாவது வாழ்க்கையிலேயே வந்து சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகக்கூடிய காலகட்டங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அடுத்த ஜாதகருடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது ஜாதகருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழிலை நோக்கிய வருமானத்தை நோக்கிய கேள்விகள் அதிகமாக இருக்கும், குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட, இப்போ நான் வர்றேன் அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது உயர்நிலை கல்வியா தொழில் கல்வியா. அப்போ இந்த பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் வரும்போது மருத்துவம் சம்மந்தப்பட்ட, இல்லை மருந்து சம்மந்தப்பட்ட, இல்லை நுணுக்கமான சுக்கலம் சம்மந்தப்பட்ட, இல்லை நுணுக்கமான அறிவியல் சம்மந்தப்பட்ட, ஆய்வுகள் சம்மந்தப்பட்ட கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தில் எதிர்பாராத நட்புகள், எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கக்கூடிய நட்சத்திர பாதமும் இந்த பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம். சில பேர் வந்து நண்பர்களால் யோகம் உண்டு, சில நண்பர்களால் பாதகமும் உண்டு. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான். ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகுதுன்னா அது வந்து யோகமே யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 18 to 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். காதல் திருமணங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு ஜாதகர் வருவார். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையில் தான் இருக்கும். அதாவது பிரச்சனையில், அதாவது ஒரு 60-70% வந்து பிரச்சனைகளையும் ஒரு 30% யோகத்தை விடக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுக்கரன் பலமாக அமைஞ்சு யோகமான ஆதி இந்த காலகட்டத்தில் வந்து கோச்சார கிரகங்களில் நல்ல ஒரு இடத்துல பதவி, அந்த கோச்சார கிரகங்கள் நகர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துரும். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 11 சுக்கரன், கோச்சார சுக்கரன் வருதுன்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் ஆய்வு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம்பார். அப்போ திருமண சம்மந்தப்பட்ட இரண்டாம் தார திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம்பார். இந்த மாதிரி நுட்பமான ஒரு கேள்விகளை கேட்கக்கூடிய நட்சத்திர பாதம். ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக வரும், உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக வரும், வேலை இடம் விட்டு இடம் மாறலாமான்னு கேள்வி அதிகமாக வரும். இது மூணுமே வந்து தடைப்பட்ட ஒரு விஷயமாக தான் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிவு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். மற்ற நட்சத்திர பாதம் சார் அது ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்கான்னு சொல்லிவிடலாம். ஆனால் அந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகுது மட்டு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, அச்சய இலக்கண பத்ததியில் நிறையா ஜோதிட நண்பர்கள் படிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மோகன பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஓசூர்லேருந்து கேட்டிருக்காரு. 4/3/1950 பிறந்தார். 10:21 பிறந்தது வேலூரில் பிறந்திருக்காங்க. லக்கணம் வந்து துலாம் லக்கணம். இன்றைக்கி அவருடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி பலமாக இருக்கா அப்படின்னா, ஏன்னா 10 கூடிய அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் பலமாக 9 இருக்கார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னா சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. அப்போ சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அப்போ குருவுக்கும் சந்திரனுக்கும் இந்த 4 5 மாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4 5 மாதம் 10 கடந்து செல்லும். இந்த காலகட்டங்கள் ஜாதகருக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு. சரி, இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 அதிபதி யார் வர்றா அப்படின்னா சுக்கரனே வர்றார், ஜாதகரே வர்றாரு. இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு அது 2 ராசி, 2/6 இயக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவருடைய லக்கணத்துக்கு அது அட்டமாதிபதி லக்கணம், அதாவது துலாம் லக்கணத்திற்கு ஜென்ம லக்கணத்திற்கு அச்சய லக்கணம் அட்டமாதிபதி லக்கணம். அப்போ உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ 2 வீடுங்கிறது நம்ம கண்ணு எடுத்துக்கிட்டோம்னா 2 வீட்டுக்கு சுக்கரன் எங்கே இருக்குன்னு அட்டமத்தில் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதுவும் சந்திரன் வந்து சந்திரனுக்கும் குரு சுக்கரனுக்கும் சஷ்டாஷ்டம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. அடுத்தது வந்து 2 அதிபதி பலமாக இருக்க பலமாக இருக்குது. அறுவை சிகிச்சை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ரோஹி நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மிருகசீச நட்சத்திரம் வரும்போது,
2021 ஜூன் மாதத்தின் பிறகு அவருடைய கண் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயத்தை டாக்டரை பார்த்து அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே நேரத்தை பதிவு பண்ணுறோம். செவ்வாய் மிருகசீச நட்சத்திரம், செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஏஎல்பி லக்னம் ரிஷபத்துக்கு 5 இருக்குது யோகத்தை கொடுக்கும். லக்னாதிபதி சுக்கரனுக்கு அது 9 இருக்குது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும். அதுவிட்டு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே 2021 ஆறாவது மாதத்தின் பிறகு யோகத்தை கொடுக்கும். டாக்டரை போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. முருகன் அருளால் உங்களுடைய அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது நல்லபடியாக அமையும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இது நல்லா இருக்குது, இது கிரகம் வந்து சுபகிரகம் அசுபகிரகம் நல்லது கெட்டது இப்படின்னா கலந்து தாங்க இருக்கும் வாழ்க்கைங்கிறது. சாரி, என் ஜாதகம் மட்டும் சுத்த ஜாதகம், எனக்கு பெரிய பிரம்மாண்டமான யோகம், எனக்கு நல்ல ஜாதகம், எனக்கு வாழ்க்கையிலே இப்படி கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்புகளை கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா எப்படி மாறும் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தாங்க மாற்றும். அது எப்படி என்ன பிராரப்தம், அது ஒரு 2 முன்னாடி ஒருத்தர் தண்ணி வாங்கி கொடுத்துருப்பார், அது 2 கழிச்சு அந்த சந்திரன் என்ன பண்ணுவார், எப்பா நீ இப்படி போகாதாப்பா இந்த பஸ்ஸில் போப்பா அப்படின்னு ஒரு கையை அமைப்பார். இந்த பஸ்ஸில் போகும்போது அங்கே பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, சார் எங்கள் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, என்னோட வரியாக நான் உனக்கு வேலையை வாங்கி தரேன் அப்படிமா, இப்படி அதுதாங்க வாழ்க்கை. அப்போ 2 கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த சாதாரணமாக செய்யக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய உதவிகளும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய சேவைகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் இதை செஞ்சால் நான் கடவுளுக்கு இதை நான் இதை செஞ்சேன், நான் கடவுளுக்கு இதை பண்ணினேன் எனக்கு அவர் கொடுப்பார் அப்படியெல்லாம் கடவுளுக்கு என்ன, நீங்கள் என்ன கடவுளுக்கு நீ கொடுக்கறது, நம்ம யார், எல்லாத்தையும் அவன் தானங்க கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் அவர் தானங்க, எல்லாமே அப்படியே அர்ப்பணிப்பு தானங்க அவர் நம்ம கொடுத்தது எல்லாமே. இது பஞ்சபூதத்தில் குறை வச்சாரா, காற்றில் குறை வச்சாரா, ஆக்சிஜனை கொடுக்காம கொஞ்சமாக வச்சுக்கிட்டாரா, கார்பன் டை ஆக்சைடு நம்மளாம் உருவாக்கிக்கிட்டு தானே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக்கிக்கிட்டோம், ஆக்சிஜனை குறைவாக்கிக்கிட்டோம், பஞ்சபூதங்களில் எல்லாமே அப்படியே அளந்து தானங்க கொடுத்தார் வாழ்க்கையில். அது இந்தியாங்கிற ஒரு புண்ணிய பூமி பாருங்கள், அதிக மழையும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது, அதிக உஷ்ணமும் கிடையாது, அதிக வந்து பெரிய பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்குமானா கிடையாது, வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்குமானு இருக்காது. இந்த தட்ப வெப்ப நிலை வந்து ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு ஒன்று, அதுதாங்க இயற்கை. பஞ்சபூதங்கள் வந்து இந்தியாவுக்கு எல்லா நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு கொடுத்தது எங்கே அப்படின்னா இந்தியாவுக்கு தாங்க. அதுவிட்டு பஞ்சபூதங்கள் நம்ம வணங்கணும், பஞ்சபூதங்கள் நன்றி சொல்லணும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே இரண்டரை கலந்தது, இன்பமும் துன்பமும் எல்லாம் கலந்து தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து மோகன பிரகாஷுக்கு கண்டிப்பாக வந்து இறைவன் முருகன் அருளால் மறுபடியும் வேண்டிக்கிறேன், நல்லதொரு நிகழ்வு அமையட்டும். 2021 ஆறாவது மாதத்துக்கு பிறகு இவருடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் தரும் மச்ச நேரம் உருவாகுது, பயன்படுத்திக்கணும், வாய்ப்பு பயன்படுத்தி நல்லதொரு நிலை அடையணும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.